எல்லாரும் வெளியில வந்து நயன்தாரான்னு ஒரு இமேஜ் எப்படி இருக்கு? நான் என்ன நினைச்சேன்னா, நான் நினைச்சு உள்ள நுழைஞ்சதுக்கும் பழகினதுக்கும் அவ்வளவு வித்தியாசம். இந்த பொசிஷன் உமன் வர்றது ரொம்ப கஷ்டம், விடவே மாட்டாங்க, கால புடிச்சு இழுத்து கீழே போட்டுருவாங்க. இந்த மாதிரி ஒரு டவுன் டு எர்த் சிம்பிள் பர்சன் இருக்குல்ல, நல்ல மனசு, என்ன டெடிக்கேஷன், எங்க நிக்கணும், எப்படி பேசணும், என்ன டைலாக் சொல்லணும், இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு எல்லார பத்தியும் பேசி, எல்லாருக்கும் கோஆர்டினேட் பண்ணி, கோஆப்ரேட் பண்ணி, எல்லார் விஷயமும் பார்த்து, ஸ்கிரிப்ட் பார்த்து, எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு. பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் தான் சொன்னேன், எனக்கு வந்து நான் நடிக்கிற ஹீரோஸோட சரி, என்னோட ஹீரோஸ் எல்லாம் எனக்கு எவ்வளவு பிடிக்குமோ அந்த மாதிரி இந்த ஹீரோவையும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவேன். நயன்தாரா சச்சா ஸ்வீட் பர்சன். நான் தான் சொல்லலைங்க, எல்லாரும் வெளியில வந்து நயன்தாரான்னு ஒரு இமேஜ் எப்படி இருக்கு, ஆனா நான் சொல்றேன்ல, அவ்வளோ நல்ல ஒரு ஹியூமன் பீயிங்க. நான் நினைச்சே பார்க்கலங்க, நான் என்ன நினைச்சேன்னா, நான் நினைச்சு உள்ள நுழைஞ்சதுக்கும் பழகினதுக்கும் அவ்வளவு வித்தியாசம். இந்த மாதிரி ஒரு டவுன் டு எர்த் சிம்பிள் பர்சன் இருக்குல்ல, நல்ல மனசு, நல்ல ஹியூமன் பீயிங், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து என் மகன்களாம் என் மகன்னு சொல்ற மாதிரி, என் மகள் அப்படின்னு நான் இப்ப மெசேஜே அப்படிதான் நயன்தாராக்கு அனுப்புவேன், ஹவ் ஆர் யூ டியர் டாட்டர் தான் அனுப்புவேன். எனக்கு அவ்வளவு பிடிச்ச ஒரு ஹியூமன் பீயிங் அண்ட் அவ்வளவு டெடிக்கேஷன். அவங்களுக்கு என்ன நடிக்கணும்னா என்ன டெடிக்கேஷன், எங்க நிக்கணும், எப்படி பேசணும், என்ன டைலாக் சொல்லணும், இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு எல்லார பத்தியும் பேசி, எல்லாருக்கும் கோஆர்டினேட் பண்ணி, கோஆப்ரேட் பண்ணி, எல்லார் விஷயமும் பார்த்து, ஸ்கிரிப்ட் பார்த்து, எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு. நான் உண்மையில எனக்கு ஒரு விமன் ஜெயிச்சதுல கொடி ஆட்டி அவங்களுக்கு வாழ்த்து சொல்லணுங்க. அதாவது நான் அவங்கள்ட்டே சொன்னேன், நான் சொன்னேன் இந்த பொசிஷன் உமன் வர்றது ரொம்ப கஷ்டம், விடவே மாட்டாங்க, கண்டிப்பா கால புடிச்சு இழுத்து கீழே போட்டுருவாங்க. ஏன்னா ஒரு ஹீரோக்கு வர கூட்டம் மாதிரி நயன்தாரா வருது. அதனால அவங்க இப்படி வந்திருக்காங்கன்னா, I will say hats off to her and I am always her fan, standing by the side, my daughter, always waiting for her to be like that itself. நம்ம யோகி பாபு சாரோட அந்த சாங்லாம் பாத்தீங்களா? ஆமா ஆமா. நீங்க எப்படி பாபு ஃபீல் பண்ணீங்க as a mother? பட் யோகி பாபுவோட நீங்க பேசுனீங்கனா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும். ஒரு கியூட் டெடி பேர் மாதிரி. ஐயோ, அவர் பேச்சு, ஒரு குழந்தையா பேசுறது, அவர் மூஞ்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது நீங்க அவரை பாத்தீங்கன்னா அப்படி இருக்காரேன்னு தோணுமே தவிர, உங்களுக்கு ஒரு டெடி பேரை பார்த்தா என்ன தோணும், அதுவும் அப்படிதானே இருக்கு. ஆனா உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும், எத்தனை பேர் அந்த டெடி பேரை கட்டி பிடிச்சிருந்தாங்க. அந்த மாதிரி யோகி பாபு இஸ் சோ கியூட். அதான் ஐ ஷுட் சே, ஹி இஸ் சச் எ ஸ்வீட் ஹார்ட். எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் தட்ஸ் எ டிஃபரண்ட் திங். பட் படத்துல வந்து அவரை பிடிக்காதுங்கறத கான்செப்ட் கான்செப்ட் ஷுட் வின். ஃபேமிலியா சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்றோம். இப்ப ஐ ஷுட் சே, இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள், இட்ஸ் நோ கம்பேரிசன் பட் எக்ஸாம்பிள், இப்ப பாபநாசம் பாத்தீங்க, அதுல இட்ஸ் ஆல் தி ஃபேமிலி. கண்டிப்பா இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒன் கமல் சார் இல்லையா, அந்த மாதிரி. So it's a family. So Kamal sir, Mari, it must be Nayanthara. You understand? So it's like that. So I can't tell you the entire detail of the movie because the movie is just going to release. So but the movie is a family movie. And definitely, இப்போ ஒரு ஃபேமிலியாக பார்க்குறவங்களுக்கு கரெக்டு, ஃபேமிலி இப்படி தான் பண்ணும், இப்போ எப்படி தோணிச்சு அந்த படத்துலையும் இப்படி செய்யணும், நல்லதாக போச்சு, செய்யிட்டோம், அப்படி தோணுச்சுல, அப்படி தோணணும், அப்படி தோணிச்சுன்னா இந்த படம் பெரிய ஹிட், அப்படி தோணணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். மேம், இப்போ RRRRO ராம் படத்தில் அந்த அம்மா பாட்டு உங்களுக்கு பிடிக்குமா, இல்லை விஐபியில் வர அம்மா அம்மா பாட்டு ஃபேவரட்டா மேம் உங்களுக்கு? அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா என்னால் இட்ஸ் லைக் ஆஸ்கிங் மீ எந்த பிள்ளை பிடிக்குன்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ நீங்கள் என்னுடைய மகன்களை கேட்டிங்கனாலே என்னால் சொல்லவே முடியாது, எனக்கு எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும்.